அப்பா பயந்துட்ட. மா இதான் சொப்னா, அடிக்கடி சொல்லுவேன்ல. அடிக்கடி சொல்லுவியா நீ? இப்பதான்டா முதல் தடவையா சொல்ற? நிறைய தடவை சொல்லிருக்கேன். ஐ நீ அடிக்கடி சொல்லுவியா சொப்னா இதானா? ஐ ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கடா, அது பொண்ணு உட்காராயிடா. தங்கச்சி என்ட்ரோ பண்றேன். பிரீத்தி வீட்ல எல்லாரும் இருக்காங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓகேவா? பிரீத்தி என்ன பண்ணிட்டு இருக்க? முக்கியமான விஐபி வந்திருக்காங்க, வா வா. இல்ல போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் அனிதா கிட்ட. ஏய் ஹலோ அனிதா, அவ முக்கியமான வேலையில இருக்கா, அப்புறம் பேசுவா. ஓகே பாய். இந்தா வா சொப்னா, இது என் தங்கச்சி பிரீத்தி. பிரீத்தி இது சொப்னா, என் ஸ்கூல். நைஸ் டு மீட் யூ. ஹாய். உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே? நீ எங்கே பார்த்துருப்பனா? சென்னை வண்டலூர் ஜூ, விட்டா மைசூர் ஜூ, இது ரெண்டுத்தில் தான் எங்கேயா பார்த்துருப்பேன். சரி சரி, கிச்சனில் போய் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. கிச்சனில் நான் என்னடா பண்ண போகிறேன்? ஏதா பண்ணு போ, அவங்கள கவுக்க பாரு. இதுதான் கிச்சனா? இல்ல இதுதான் கிச்சனா இல்ல மாநகராட்சி பூங்காவா? இவ்வளவு அழகா இருக்கு. வீட்டுல எப்படி பண்ணி சமையல்லாம்? என்னான்ட்டு இப்படி கேட்டீங்க? ஐயோ ஏமா, நம்ம எப்பவுமே ஆடியன்ஸ் தான். எங்க அப்பா ரசம் வச்சாருன்னா நாலு நாள் சாப்பிடுவேன். அப்ப நீ? நான் சுடுதண்ணியெல்லாம் நல்லா சமைப்பேன். அது சரி. உள்ளவாமா வா. இதுதான் நம்ம வீட்டு பூஜை அறை. நீ எப்படி காலையில வீட்ல இருந்து சாமி எல்லாம் கும்பிடுவியா? துர்கா பூஜை பண்ணுவியா? ஓ இதுதான் துர்கையா ஆண்டி? இதா துர்கா கிங்கம்மா வீணை இருக்குது. இதுதான் துர்கா. ஓ இந்த கவு போட்டோ எதுக்கு வச்சிருக்கீங்க? கௌசல்யா சுப்ரஜாரமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே காப்பாத்தம்மா. சரி ஆண்டி, நான் அடிக்கடி வரேன். என்னதான் குங்குமம் கொடுக்க மறந்துட்டு எடுத்துக்கோப்பா. ஐயோ எனக்கு குங்குமம் இல்ல பழக்கம் இல்லாண்டி, எனக்கு ஸ்டிக்கர் போட்டு போதும், எனக்கு இதெல்லாம் அலர்ஜி. சரி சரிம்மா போயிட்டு வா. பாய். பாய் பாய். போடா போ. மா சொப்னா எப்படிமா? நல்ல பண்ணுதாப்பா. நல்ல மருமகளாவும் இருப்பாமா. ஏட்டு சொரக்கா கூட்டு குதவாதரா, என்னமோ காணாத கண்ட மாதிரி இப்பதான் சமயக்கட்டை பத்தி தீர விசாரிக்கிறா. இவ எப்ப சமையல் கத்துக்கறது, எப்ப நமக்கு பொங்கி போடுறது? காலம் பூரா சமைச்சு போட என்னால முடியாதுப்பா. என்ன விஷயத்துல அவளை ஏத்துக்கிறது? பக்தியே இல்ல அவளும் அவ ட்ரெஸ்ஸும். எப்படா உனக்கு அவளை கட்டிக்கணும்னு தோணுச்சு? நீ எப்பேற்பட்ட பையன்டா எனக்கு. தபார், நான் சொல்றது நீ கேப்பியா கேட்க மாட்டியா?